அன்பான வாழ்தல் என்று புகழ்ந்துரைப்பார் வள்ளுவர். அறவழியில் ஈட்டும் பொருளை பகிர்ந்து அளித்தலே சிறந்த வழி என்று தமிழ் சமூகம் வாழ்ந்து வழிகாட்டியது. அத்தகைய மரபில் வந்தவர் தற்போது இந்தியாவிலேயே நன்கொடை வழங்குபவர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த முலைப்பொழி கிராமத்தில் பிறந்த சிவநாடார் தாம் பிறந்த ஊரின் பெயருக்கு ஏற்றாற்போல் மூலத்தை எல்லாம் நன்கொடையாக பொழியும் வள்ளல் மனத்தினை பெற்றே வளர்ந்தார். பொறியியல் பட்டதாரியான இவர் நண்பருடன் சேர்ந்து தமிழ்நாட்டில் சின்ன கணினி நிறுவனமாக HCL நிறுவனத்தை தொடங்கி இன்று உலக அளவில் TCS இன்போசிஸ் அளவுக்கு மூன்றாம் இடத்தில் HCL நிலை பெறும் வகையில் உழைத்தார். அயராத உழைப்பால் பெரும் பணக்காரர் பட்டியலில் இணைந்த சிவநாடார் உலகம் முழுவதும் சுமார் 50 நாடுகளில் HCL நிறுவனம் இயங்கி வரும் நிலைக்கு அதை உயர்த்தினார். இந்தியாவில் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் நன்கொடையாளர்கள் பட்டியலில் சிவநாடார் பெயர் நிச்சயம் இருக்கும். அந்த அளவு கொடைகளிப்பதிலும் தம் அசூர வளர்ச்சியில் அவர் நிலைநாட்டிக் கொண்டே இருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது ஹுரூன் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள எடல் கிவ் ஹுரூன் என்ற இந்திய நன்கொடையாளர்கள் பட்டியலில் இந்தியாவின் மிக பெரும் நன்கொடையாளராக சிவநாடார் அறிவிக்கப்பட்டுள்ளார். சிவநாடார் இந்த ஆண்டு மட்டும் 1161 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் என்கிறது அந்த பட்டியல். இந்த கணக்குப்படி பார்த்தால் நாளொன்றுக்கு சிவநாடார் 3 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்க வேண்டும். அதுவும் தாம் பிறந்த மாவட்டமான தூத்துக்குடியில் கோயில் கொண்ட திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு சிவநாடார் அளித்துள்ள நன்கொடைகள் கடலளவு என்பதை மறுக்க முடியாது. கோயிலின் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு அலை அலையாய் அந்த செந்தூர் முருகனுக்கு தம் நன்கொடையால் சேவை செய்துள்ளார். குறிப்பாக கோயில் கிரி பிரகாரத்தில் 17 கோடி ரூபாயில் கல் மண்டபம் அமைப்பது, முடி காணிக்கைக்கு தனி மண்டபம் எழுப்புவது, உடை மாற்றுவதற்கு புது மண்டபம் புதுக்குவது, நவீனமயமாக்கும் கணினிகள் என இவர் அளித்துள்ளவை கடலே பிரமிக்கும் அளவு என்றாலும் தகும். உலகிற்கு நாகரிகம் சொல்லித் தந்த தமிழினத்தின் நீள் பாரம்பரியம் தொண்டு மூலம் இந்தியாவுக்கு பாடம் சொல்லும் விதமாக சிவநாடார் திகழ்வது தமிழ் நிலத்தின் பெருமிதம், தமிழ் குலத்தின் கொடை நலம்.